ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர், முக்கா கப் அளவு கொக்கோ பவுடர், கால் கப்பு மில்க் பவுடர், முக்கா கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் தவிர நம்ம மற்ற இதெல்லாம் இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஒன்றுன்னா போட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இதை நம்ம இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்ல ஒரு பாதி பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைங்க. டபுள் பாயில் பண்ண போகிறோம். மேலே வந்து அந்த தண்ணியோட ஆவி வந்து வெளியெல்லாம் லீக் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கேப் இல்லாமல் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வார்மாக சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் மோல்டில் வந்து நான் தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஊற்றிட்டு. இப்போ நம்ம ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் மோல்டு இல்லைன்னா ஒரு இந்த மைசூர் பாக் செய்கிற பிளேட்டில் அந்த ட்ரேலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பட்டரோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம ஊற்றிட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 hours கழிச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா எந்த இதுவும் இல்லாமல் பிரேக் எதுவும் ஆகாமல் நல்லா சூப்பராக வருது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம், நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற பேலன்ஸை வந்து நான் ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிறேன், அதையும் நான் பீஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளானது, இது ஈஸியாக செஞ்சிடலாம். டாடா, பை பை, சீ யூ, டேக் கேர்.